இந்த சோலோ நீங்க சண்டை செஞ்சு பொருள் மச்சு இடுப்புல வச்சு சீனே போட்டா பெஸ்டே ஐயோ இப்ப எந்த ஊரு ஆளு பறந்து பறந்து பெஸ்டா பண்ணி காசி மேட்டே எவ்வளவு அடிச்சாலும் சரி ரத்தமே வந்தாலும் சரி உயிரே போனாலும் சரி அந்த ஷாட் முடிச்சுட்டு போனோம்னு நினைச்சேன். லாரில உழுந்து சாகர கண்டிஷன்ல இருக்க கூட சார் ஷாட் ஓகேவா ஒன் மோர் பண்ணுவா கேட்டு செத்துருக்காங்க. தியாகிகள்னு சொல்லுவோம்ல, கர்ணந்த பின்னால் மரணம் சொல்லுவோம்ல, அது சர்க்கஸ்காரங்களுக்கு மட்டும் இல்ல. ஹாய் வணக்கம் மக்களே, இது பிளாக்ஷீப் சினிமாஸின் அதிரடி வியாழன் வித் மீ வீரா. ஸோ இன்னைக்கு அதிரடி வியாழன்ல யார் வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு 500 ரூபாய் நோட் எடுத்து சைட்ல லாங்குவேஜ்லாம் இருக்கும்ல அதில் கண்ணை மூடி ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தொடுங்க, அந்த லாங்குவேஜில் கூட மாஸ்டர் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1600 படம் அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் ரெக்கார்டு படைக்கிற அளவுக்கு படம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அண்ட் நம்ம வடிவேல் சார் டைலாக் சொல்லுவார்ல, நாங்கள்லாம் கம்பெடுத்து கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சா காற்று உள்ள வராது மழை தண்ணி மேலே படாதான்னு சொல்லுவார்ல, அந்த டைலாகோட ஒரிஜினல் சொந்தக்காரர், அந்த அளவுக்கு ஒரு சிலம்பம் ஸ்பெஷலிஸ்ட் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஜாகுவார் தங்கம் மாஸ்டர் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் மாஸ்டர். என்ன டாஸ்க் கொடுக்கலாம் இதை அடிச்சா 72,000 நாடி நரம்புக்கும் சக்தி வரும். தண்டால் இல்லை டிப்ஸ் அடிப்பாங்க, இதுதான் தண்டால். டிப்ஸ் இது மட்டும்தான், இது வந்து எல்லா உடம்புல இருக்க அத்தனை நரம்புகளுக்கும் பவர். நல்ல பவரா இருக்கு மாஸ்டர். ஒரு கூட்டுக்கு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பா. ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி நினைச்சேன். ஸோ இப்போ வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ்க்கு வந்து எப்பவும் அடமொழி வச்சு வைப்பாங்கல்ல. ஸோ இப்போ கனல் கண்ணன் மாஸ்டர் அப்படின்னு ஓகே ஃபயர் மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க போல, அப்போ சூப்பர் சூப்பரான மாஸ்டர்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஜாகுவார் தங்கம்னு நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படும் போது மாஸ்டர் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஜாகுவார் கார் வாங்கியிருக்காங்க போல நினச்சிட்டு இருந்தா, ஸ்கார்பியோவில் வந்து மாஸ்டர் இறங்குறீங்க. அப்புறம் எப்படி மாஸ்டர் இந்த ஜாகுவார் தங்கம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மாஸ்டர் ஆனது நான் ஹிந்தி படத்தில் தான். ஓகே மாஸ்டர். மீனா பஜார்னு ஒரு ஹிந்தி படம் தான் மாஸ்டர் ஆனேன். அந்த படம் வந்து பெரிய ஹிட்டு, ரொம்ப ஒரு ஹிட் அங்கே. ஓகே, ஹிட்டானவொடனே எனக்கு வந்து அடுத்த படம் படும்போது ஹிந்தியில் நிறைய படம் புக் ஆச்சு. ஆனால் எனக்கு வெறும் தங்கம் என் பேர், தங்க பழம் ஆக்சுவலாக. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்கனால எங்கள் சாமி பேர் தங்க பழம்னா முருகர், அந்த பேரை அப்படி வச்சுருக்காங்க. ஏன்னா எங்கள் இன்னொரு அண்ணன் பேர் முருகன் வச்சனால எனக்கு தங்க பழம்னு வச்சாங்க. அப்போ நான் அந்த பேரில் அவங்க கூப்பிட்றதே புரியல அவங்களுக்கு ஹிந்தியில். ஓகே, வந்து தண்டர் தங்கம், ராக்கி தங்கம், கராட்டை தங்கம் அப்படின்னு வைக்க சொன்னாங்க. நான் வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு மாரியம்மன் கோயிலுக்கிட்ட நைட்டு 12 மணிக்கு வெள்ளிக்கிழமை ஃபைட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டைரக்டர் கூப்பிட்டு ஜாகுவார் ஜாகுவார்னு கூப்பிட்டாரு. நான் வேற யாரையும் கூப்பிடறேன்னு வச்சா கேமராமேன் சார் உங்களை தான் கூப்பிட்றாரு போங்கன்னாரு. சார் நீங்கள் வேற ஏதோ இல்லை, இனிமேல் நிலந்து நீங்கள் வேணும்னாலும் சரி வேண்டாலும் சரி உங்கள் பேர் ஜாகுவார் அப்படின்னு சொன்னேன். ஜாகுவார் என்ன என்ன அப்படின்னு நான் ஆல்ரெடி தெரிஞ்சாலும் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், ஜாகுவார் மாதிரி ஃபைட் பண்ணுறதில்ல, டெக்னிக்கலாக ஃபைட் பண்ணுறதில்ல அந்த மிருகத்தை தவிர யார் எதுவுமே கிடையாது. ஓகே, நீங்கள் சிலம்பமாக இருக்கிறனாலும் குத்துவர் சார் கராட்டே பாக்ஸிங் ஜூடோ இது மாதிரி எல்லா சண்டையிலும் நீங்கள் டெக்னிக்கலாக இருக்கனால உங்கள் பேர் நீங்கள் ஜாகுவார். எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வச்சுருக்கணும், எல்லாம் மெழுகு தெரியாது கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இந்த இடத்துல மாத்திரம் நல்லா இருக்கேன், எங்கள் அம்மா அப்பா வச்சு பேரையும் சேர்த்துருங்க சார், தங்கத்தை பேரையும் கொஞ்சம் கூட சேர்த்து விட்ருங்க சேர்த்து விட்ருங்கன்னு சொல்லி ஜாகுவார் தங்கம். அப்புறம் தான் ஜாகுவார் இருக்குன்னு ஒரு பெரிய கார் இருக்கு உலகத்துல, அதிவேகமான போர் விமானம் ஜாகுவார் விமானம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வழியே. ஆனால் இன்னும் கூட மக்கள் வந்து ஜாகுவார ஜாகுவாரையும் கூப்பிட ஆரம்பிச்சு என்ன வச்சுதான். கரெக்ட், பேப்பர்லயே ஜாகுவாரி போடுவாங்க, டிவிலயே ஜாகுவாரி போடுவாங்க, ஆக்சுவலா ஜாகுவார் ஆனா ஜாகுவாரி போடுவாங்க. அந்த பெருமையை வந்து எனக்கு அவங்க டைரக்டர் பி சந்திரகுமார் அவர்கள் வச்ச பேர் தான் மாஸ்டர். அது மாதிரி இப்போ 1600 படம் மேல பண்ணிருக்கீங்களா மாஸ்டர்? நான் சும்மா கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு படத்துக்கு 10 நாள் அப்படின்னு போட்டு பார்த்தா கூட அதுலவே 48 வருஷம் பக்கத்துல போதே மாஸ்டர். எப்படி மாஸ்டர் இதெல்லாம் பண்ணீங்க? நான் வந்து 47 வருஷம் ஆச்சு சினிமாவில், பட் ஆனா அதை விட்டுருங்க, நான் மலையாள படம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 6 ஃபீட் எடுப்பேன். 6 ஃபீட்டா? ஆமா, அங்கெல்லாம் வந்து ஒரு 2 ஹவர்ஸில் கரெக்டாக 6 மணிக்கு 5 மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். 6 to 8 ஒரு ஃபைட்டு, 8 to 10 ஒரு ஃபைட் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஒரு அதுக்கப்புறம் ஒரு சீன் எடுப்பார் டைரக்டர். ஸோ அவ்வளோ ஃபைட், ஆனால் அங்கே வந்து ரொம்ப சின்ன ஃபைட், 2 குத்து தான் இருக்கும், கட்டி பிடிச்சி விடுற அந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி கிட்டத்தட்ட 300-400 படம் பண்ணேன்.
அப்புறம் கன்னடத்துக்கு போனேன், அப்புறம் தெலுங்குக்கு போனேன், அதுக்கப்புறம் தான் தமிழுக்கு வைகாசி பிறந்தாச்சு வந்தேன். சினிமா பொறுத்த வரைக்கும் சார், அதான் ஜாக்கி சான் சொல்லுவாரு, நான் ஒரு வாட்டி மைசூர்ல சந்திக்கும் சொல்ல போனா டிஸ்கஷன் எவ்வளவு நாளும் வச்சுக்கலாம், ஆனா ஷூட்டிங் வந்து 25 நாளைக்கு மேல போகக்கூடாது. நல்லா இருக்கும். Hey! Go! Hey! Go! Hey! Go! Wah! Yeah! Yeah! Go! Go! Hey! Go! மாஸ்டர், இப்ப நம்ம அடுத்து ஒரு செஷன் போலாம் மாஸ்டர். மொமெண்ட் செஷன் அப்படின்னு நாங்க இதுக்கு வந்து பேர் வச்சிருக்கோம். எப்படின்னா ஒரு 3 கேள்வி கேட்போம், அதுல வந்து உங்க லைஃப்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து கரணம் தப்பினால் மரணம் மூமெண்ட். ஓகேவா? அது என்ன அப்படின்னா, நீங்க நிறைய ஃபைட்ஸ் பண்ணிருப்பீங்க, சில இது பண்ணும்போது உங்களுக்கே இது ரொம்ப ரிஸ்க், இது நம்ம விட்டுட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரியும், பட் இருந்தாலும் நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா மிஸ்டர்? அதான் சார், ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் வந்து தெலுங்கு படம் ஒன்று வந்து நான் வேற மாஸ்டருக்கு டூப் போட்டேன், சோபன் பாபு சார் தான் ஹீரோ அதில், இந்த தார்லாம் பாய்ச்சிட்டு மாதிரி ட்ரெயின் போகும்போது கிராஸ் பண்ணி ஓடுற மாதிரி ஷாட், அவருக்கு போல நான் ஓடுறேன். இப்போ வந்து ரிகல்சர்லாம் கரெக்டாக பண்ணார் அந்த ட்ரெயின் டிரைவரு, அதுக்கப்புறம் ஆக்ஷனுங்க போது அவர் வண்டியை வேகமாக எடுத்துட்டார். நானும் வந்து ஷாட்டு ஓகே, எங்களுக்கு வந்து ஷார்ட் கேமரா ஆக்ஷன்ட்டாக்கா சிங்கம் வந்தாலும் சரி யானை தான் சண்டை போட்டுவோம், அது ஏதோ எனர்ஜி அப்படி வந்துடும். ஸோ அதில் போகும்போது என்ன, ட்ரெயின் தட்டிடுச்சு, தட்டினா என்ன, தட்டின கிட்டத்தட்ட ஒரு 100-150 அடிக்கு அங்கே முள்ளு காடு, முள்ளில் போய் விழுந்தேன், கண்ணை மட்டும் மூடிட்டு விழுந்தேன் சார். எல்லாம் சொன்னாங்க இறந்துட்டாருன்னு தான் சொன்னாங்க, என்னை வந்து தூக்கும் போதே இறந்துட்டாரு அதான் சொன்னாங்க, நான் இல்லை இறக்கல அப்படின்னா. நீங்களே என்னை வந்து தூக்குறாங்க, எழுந்திரிக்கே முடியாது, முள்ளு ஃபுல்லாக முள்ளு, கை எங்கே போனாலும் உள்ள என்ன இப்போ உள்ள மூலமாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ அப்போ வந்து அவங்க எல்லாம் அப்படியே வந்து தூக்குனாங்க, தூக்கிட்டு போனால் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 6 மாதம் முள்ளு கொடுக்குறாங்க. அதில் வந்து ட்ரெயின் அடிச்சதில் கூட தப்பிச்சிட்டேன், முள்ளில் தான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு என்னென்னா நல்லா உடற்பயிற்சி பண்ணி ஓரளவு இருந்ததுனால நான் தப்பிச்சேன், எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல அங்கேயே செத்துருப்பான், ட்ரெயின் அடிச்சு யாரும் பிழைக்க முடியும். கரணம் தப்பினா மரணம் இல்லைங்களா, இதுதான் எங்களுக்கே தெரியும் செத்து போயிருவோன்ட்டு, எவ்வளோ பேர் செத்துருக்காங்க. கொஞ்சம் உடம்ப தைரியமாக வச்சுக்கிட்டு அந்த பாடியை டெக்னிக்கலாக கொண்டு வர்ற மட்டும்தான் பிழைக்க முடியும். இருந்தாலும் நின்று எவ்வளோ அடித்தாலும் சரி, ரத்தமே வந்தாலும் சரி, உயிரே போனாலும் சரி, அந்த ஷாட் முடிச்சுட்டு போகணும்னு நினச்சேன். ஸோ என்ன மாதிரி எல்லா ஸ்டண்ட் அடிக்கிற அப்படி தான் இருப்பாங்க, ஏன்னா லாரில உளுந்து சாகிற கண்டிஷன்ல இருக்க கூட சார் ஷாட் ஓகே ஒன்னோர் பண்ணிட்டு வாங்கி கேட்டு செத்துருக்காங்க. தியாகிகள்னு சொல்லுவோம்ல, கரணத்து பின்னால் மரணம்னு சொல்லுவோம்ல, அது சர்க்கஸ்காரங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கும் உண்டு. அது எங்க ஸ்டண்ட் குடும்பத்துல அத்தனை மனைவிமார்களும் அம்மாமார்களும் வந்து எங்களை வந்து ஸ்டண்டுக்கு அனுப்புறதுக்கு விருப்பமே பட மாட்டாங்க. பட் இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு ரோப் வந்துருச்சு, பெட்டு ஏர் பெட்டுன்னு ஒன்று வந்திருக்கு, இன்னைக்கு ஒண்ணுமே வர நடக்காது. 40 வயசுக்கு மேல எங்க ஆளுங்களே நிறைய பேர் கைகால் விழுந்து போயிடும், நரம்பு பாதிச்சு, இடுப்பு எலும்பு பாதிச்சு, எனக்குலாம் ஃபைனல் கார்டு அடிபட்டு கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் பண்ணியே தரணும் நாங்கள், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி டிராக்ஷன் ஒரு 15 நாள் போட்டு அப்புறம் நானே யோகா போகா பண்ணி சரி பண்ணிட்டேன், ஒரு 10 நாள் எக்ஸசைஸ் பண்ணலாம் எனக்கு வலி வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு எனக்கும். அது வந்து கரண தப்பினால் மரணம், இதெல்லாம் எங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சகஜமானது, நாங்கள் அது விரும்புகிறோம், விரும்புகிறோம், அது நடக்கலாம் எனக்கு சங்கடமாக இருக்கும், விரும்புகிறோம். நீங்க கேட்டீங்களா வீரப்பன் மார்புல கத்தி குத்தலன்னா என் பாலை கொடுத்த என் மார்பு அறுத்துக்கிறேன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி வீர பரம்பரை சண்டு பரம்பரை. அடுத்து வந்து நான்தாண்டா அது மொமெண்ட். ஓகேவா? சோ நீங்க வந்து யாருக்காவது டூப் போட்டிருப்பீங்க, இது பண்ணிருப்பீங்க, நீங்க தியேட்டர்ல உட்காந்து பாக்கும்போது அந்த சீனுக்கு வந்து கிளாப்ஸ் விசில் அடிச்சு பறந்துருக்கும், அப்போ உங்களுக்கு வந்து மனசுக்குள்ள டேடி அது நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு சீன்ல யோசிச்சிருக்கீங்களா? இல்ல நிறைய ஷார்ட் சொல்லலாம் சார், இருந்தாலும் ஒரே ஒரு ஷார்ட் சொல்றேன், மனோரமாஜிக்கு ஒரு படம் டூப் போட்டேன், மனோரமாச்சி வெற்றி
ஃபர்ஸ்ட் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன். இப்போ நம்ம தளபதி விஜய் சார் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து நிறைய வந்து சாஃப்ட் கேரக்டர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, லவ் ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பகவதி அந்த படம் தான் வந்து அவங்க ஆக்ஷன் வந்து நிறைய பண்ண ஒரு படம். ஸோ அதுக்கு நீங்க தான் வந்து ஸோ அது எப்படி மாஸ்டர் விஜய் சார் வந்து அப்படி ஃபைட்டுக்கு மாறும்போது இது பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவங்களை மாத்துறதுக்கு இந்த விஷயங்கள் தான் சார்? அது விஜய் சார் ஆக்சுவலாக அது ஒத்துக்கவே இல்லை இந்த ஃபைட்டுக்கெலாம். ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு அவர் விஜய் இவ்வளோ குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். அப்போ நான் ப்ராக்டிஸ் கொடுத்தேன் கூட விஜய் சார் அப்பா என்ன சொல்லியிருந்தார் போயிட்டு. நான் இப்போ தான் நேற்று என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன், அவர் என்ன படி சொன்னது என் பையனுக்கு இவ்வளோ தூரம் கற்றுக் கொடுத்து எனக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறது காரணம் ஜாகுவார் தங்கம்னு சொன்னார். பெரிய இது அவருக்கு உங்கள் டீம் மூலம் நன்றி சொல்கிறேன். அப்போ வந்து தெரிஞ்சதுனால அவருக்கு வந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்கேன், ஒரு டேலண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பக இது நிலாவே வாங்குற படத்தில் ஒரு டெம்போலியன் போடும் முயற்சி கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி அடிப்பார். டெம்போலியன்லாம் ஒரு யார் சர்க்கஸ்காரங்க தான் மிதிக்க முடியும், சாதாரணலாம் அடிக்க முடியாது. அதை அடித்து போய் அடிப்பார். அப்போ நான் சொன்னேன் அதுலேயும் வெங்கடேஷ் சார் தான். அப்புறம் சொல்கிறேன் சார் இவரெல்லாம் செம்ம ஆக்ஷன் ஹீரோ சார், இவரு எதுவும் தெரியல அப்படின்னா இவர் பகவதி பண்ணுறாரு. பகவதி பண்ணி நானும் டைரக்டர் தான் உட்காந்து கதைலாம் பண்ணி சாட்டை சொல்லணும் எல்லாம் ஷோக்கே ஷூட்டிங் போயாச்சு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து ஃபைட்டு வந்து மவுண்ட் ரோட்டில் ஒரு அப்போ வந்து ஒரு ஒரு பழைய காலத்து பில்டிங் ஒன்று வந்துச்சு, அதுக்குள்ள அவங்க தங்கச்சியை வந்து கொலை பண்ணுறதுக்கு வில்லனுக்கு போயிருப்பானுங்க. இவர் சாதாரண டீ கடையில் சாப்பிட்டான ஆள். இவர் போய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயுதத்தை பிடிக்கணும். அப்போ அப்படி தட்டும் அதை தட்டினா ஆயுதம் கர கர கரகரம் சுற்றி அப்படி கேட்ச் ஆகும், முடிய முடியாட்டார். உட்காண்டார் ஒரு ஹாஃப் அன் அவர் நான் பண்ண மாட்டேன்ட்டார். ஏன் மாஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க? என்னம்மா சார் நான் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு செட் ஆகாது, எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட். நான் மறைய முடிய முடியாட்டார். ஹாஃப் அன் அவர் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் சொன்னால் கொஞ்சம் கேட்பார் சார். ஏன்னா அவர் தோல்வியிலையும் சரி அவரோட அப்கமிங்லேயும் சரி நான் கூடவே அவர் வீட்டில் இருந்திருக்கேன். ஓகே சொன்னேன், இல்லை சார் நீங்கள் பண்ணுங்கள், இன்னொரு ஷாட்டை எடுத்துக்கும், நீங்கள் தியேட்டரில் இது கிளாப் வரலன்னு வச்சிங்களேன், இதுக்கு மேலே உங்கள் படம் நான் பண்ண மாட்டேன் சார். ஓகே அப்படி அப்படின்னு சொன்னேன். நீங்கள் போங்க ஏதோ தெரில அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு பண்ண அந்த பண்ணுவோன்னா தியேட்டரில் அடிச்சான் கிளாப்ஸ். நான் அவர் அவங்க ஃபேமிலி எல்லாம் உட்காந்து பார்க்குறோம். ஓகே ஓகே என்ன சார் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னாரு. ஸோ மாஸ்டர் அடுத்து வந்து ஃபோட்டோ செஷன் போயிடலாம் மாஸ்டர். ஸோ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நிறைய எடுத்துருக்கோம், ஸோ அது வந்து அதை பார்த்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ அம்மா கூட. நான் வந்து அம்மா கூட வந்து 81 வந்து அம்மா வந்து கட்சியில் சேர்ந்தாங்க தலைவன அரங்கத்தில். அப்போ வந்து நான் அம்மா கூட ஒரு வருஷம் அவங்க கூடவே பிரச்சாரத்து போகும்போதெல்லாம் தலைவர் உத்தரவுபடி நான் போயிட்டு வருவேன். ஓகே அம்மா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. எனக்கு இது வந்து அம்மா கிட்ட இது 10வது 15வது ஃபோட்டோ அது. ஒரு வாட்டி வந்து காமராஜர் சிலைக்கு வந்து மாலை போடுறதுக்காக வந்தாங்க. ஓகே வரும்போது அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் எழுதி கொடுத்துருந்தாங்க அம்மாவுக்கு யார் பொக்கே கொடுக்குறதுன்னு. ஓகே அம்மா வந்து என் பேர் அப்படியே படிச்சுட்டே வரும், என் பேர் ஒன்று டக்கு டிக்கெட் வச்சுருக்காங்க. இதில் என்னன்னா ஒரு 1000 கோடி 2000 கோடிக்கு அதிபதி போட்டோலாம் பேர்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டு என் போயிட்டேன், என் பேர மட்டும் டிக்கெட் வச்சுட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னா என்னப்பா இவ்வளோ பேர்லாம் இருக்காங்க நம்மளையா போட கூப்பிடுறாங்க. நான் கிளம்பிட்டேன், கிளம்பி ஆப்போசிட்ல வந்து வண்டி கார்ல உட்காந்துட்டேன். ஒரு போலீஸ்கார் ஓடி வர்றாரு, சார் சார் அம்மா பொக்கே கூட கூப்பிடுறாங்க சார். அது இல்லை உங்களை தான் கூப்பிடறாங்க, உடனே காரை அப்படியே விட்டு வந்தனா அவங்க வந்து காருக்கிட்ட நின்றுகிட்டு இருக்காங்க ஒரு 5 நிற்கிறாங்களாம் எனக்காக உங்களுக்காக. அது என்னால் மறக்க முடியாத நிகழ்வு. நான் அப்போ என்ன பண்ணேன் அந்த இதில் அந்த இது மாதிரி கட்டமாக இருக்கலாம் அதை எடுத்து ஜம்ப் பண்ணேன். ஜம்ப் பண்ணி போய் மூச்சு வாங்க போய் அம்மாட்ட இருந்து கொடுக்குறேன்னா அவங்க சிரிச்சாங்க, என்ன உங்களுக்கு வந்து சின்ன வயசுங்கிற நினைப்பாருங்க இவன் ஏன் இவ்வளோ அவசரமாக ஓடி வந்தீங்க, இல்லைம்மா நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க நான் வெயிட் பண்ணக்கூடாதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை மெதுவாக வரேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நின்று ஒரு அந்த இடத்துலையும் ஒரு 10 பேசுகிறாங்க. அடுத்த ஒன்று மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். இது வந்து வீட்டுக்கு ஒரு கண்ணகின்னு படம், எஸ் ஏ சந்திரசு டைரக்ஷனு. பண்ணும்போது இல்லை ஃபைட்டு பண்ணும்போது அவர் என்னை வந்து இதயக்கணினி கூப்பிட்டார். ஏன் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கிட்ட நான் இருந்தவன்னு தெரிஞ்சவொடனே என்னை இதயக்கணினி கூப்பிட்டாரு. ரொம்ப பாசமானவர், ரொம்ப பரிவானவர், ரொம்ப அன்பானவர். உண்மையிலே அவர் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கணும்னு நினச்சேன். அவர் இறந்தது என்னால் ஜெயிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். நம்பியார் சாமி, நம்பியார் சாமி என்ன படம் இந்த வித்தியாசமான கிட்டப்பில் இருக்காங்க தங்க மனசுக்காரன். ஓகே ஓகே முரளி சார் ஹீரோ. அதில் பார்த்தீங்கன்னா அவர் ராஜேந்திரன், நீங்கள் சொன்னீங்களா அந்த ராஜேந்திரன் என்னோடய அஸ்டண்டப்பும் பின்னாடி நம்ம ராஜேந்திரன் என்னோடய அஸ்டண்ட். அவர் அவருக்கு நிறைய படம் டூப் போட்டிருக்கேன், அவர் தலைவர் கூட இருந்தவங்களால ரொம்ப சந்தோஷப்படுவார். ஃபர்ஸ்ட் படம் அவர் நான் அவருக்கு ஃபைட் பாஸ் ஒர்க் பண்ணோம் கிழக்கே வரும் கிழக்கே போகும் கிழக்கே ஒரு பாட்டு. ஓகே பிரசாந்த் சார் அதில் வந்து பின்னாடி சிலம்ப கம்பெல்லாம் சுருள்லாம் அடிக்க வச்சுருக்கும் போது அவர் கேட்டார், இதெல்லாம் எங்கே வாங்கினாலும் பாடம் பண்ணி வச்சிருக்கேன்னாரு. இல்லைங்க தலைவர் கொடுத்தாருன்னு சின்னவர் கொடுத்தாரு. ஆமாம் சின்னவர் தான் கொடுத்தாரு. அப்போ கத்திலாம் ஆமாம் அந்த கத்திலாம் சின்னவர்கிட்ட நான் பார்த்துக்கேன்னா அவர் நிறைய தலைவர் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நான் வச்சுருக்கேன் பொக்கிஷமாக இருக்குது.
பார்த்தோம்னா அதுல டயலாக்கே மாத்தி இது யாருக்கு ஆயுதம் தெரியுமா, ஒரு மா வீரனோட ஆயுதம் அப்படிம்பாரு. ஸோ அது வந்து என்ன வந்து ரொம்ப புலங்காயுதம் பண்ணிச்சு. எனக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரு, எனக்கு சில படங்கள் வந்து ஜாகுவார் போட்டுங்க ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஆமா, அவர் வந்து ஒரு என்ன அன்பு, அவர் அன்பு அப்படி உத்தமன், ஒழுக்க சீலன், நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சாமி பக்தர், அவர் கூட இருக்கிறதுக்கே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கல, எவ்வளோ பெரிய பாக்கியம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கிட்ட வந்து இது இப்போ எடுத்ததுங்க, இப்போ இடையில ஒரு வாட்டி அவரை சந்தித்தேன், இப்போ எடுத்தாரு. அதாவது வந்து என்னென்னா, அவர்கிட்ட நிறையா படம் டூப் போட்டிருக்கேன், பிளட் ஸ்டோன் போட்டிருக்கேன், இப்போ நிறையா ஏகப்பட்ட படம், மானசிக படம் நிறையா போட்டிருக்கேன். ரொம்ப அன்பாக இருப்பார், ரொம்ப பாசமாக இருப்பார். இருந்தாலும் நான் வந்து சில நேரத்தில் வந்து தமிழர்கள் தான் தமிழன் ஆளணும் அப்படின்னு நான் சொல்லும் போது கூட, நான் அவர் பார்க்கணும்னா உடனே கூப்பிட்டு வரவேற்று அன்பாக பேசி, என்ன ஜாகுவார் அப்படியே இருக்கிறீங்க, ஆச்சரியக்குறியோட பார்த்து, நீங்களும் அப்படியே தான் சார் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்ல, ரெண்டு பேரும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் அங்கேயே டிஃபன்லாம் சாப்பிட்டு ரொம்ப அன்பானவர். என்னென்னா, எம்ஜிஆர் தான் செய்வார். எம்ஜிஆர் வந்து யாராவது ஒருத்தர் எதிர்த்தா கூட அவனை அவர் எதிரியாக நினைக்க மாட்டார். நான் அவரை வந்து தமிழன் இல்லை, தமிழன் தான் ஆட்சி பண்ணணும்னு நான் சொல்லும்போது கூட என்னை கூப்பிட்டு உபசரித்து பேசுகிறேன், சித்தர்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தர் வந்து அவர் இவ்வளோ கோடி சொத்து வச்சிருக்கா, அவ்வளோ கோடி சொத்து வச்சிருக்கான்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் உங்கள் டிவி கூப்பிடணும்னு நினச்சேன், ஆனால் பாவி அவர் உழைச்சி சேர்த்துருக்காரு, கொள்ளடிச்சு சேர்த்தாரு. அவர் சேர்க்கறதுக்கு இன்னைக்கு 60-70 வயசுலேயே அவர் சம்பாதிக்கிற அளவு கடவுள் தம்பி கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போ அவர் நல்லவராக இருக்கும்போது கடவுள் 70 வயசுலேயும் திடகாத்திரமாக இருக்காரு, அதை ஏன்டா நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னு கேட்டேன். முரளி சார் என்னோடய ஸ்டூடெண்ட், அவர் அவங்க அப்பாவுக்கு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஒரு வந்து சின்ன பையனாகவும் எங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தி ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொன்னார். இதில் என்ன, புதுப்பேட்டையில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வருவார், அங்கேயே கருப்பாக இருக்கும், இவரும் கருப்பாக இருக்குது. நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எதுக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிங்கும் போது, நாங்கள் அவர் ஹீரோன்னா நம்பவே மாட்டாங்க மக்கள், இவராக ஹீரோ நீனு சொல்லுப்பா அவர் ஹீரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 படம் பண்ணி மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்த முரளி நல்ல மனிதர். இவ்வளோ சீக்கிரமாக மரணம்ங்கிறது தாங்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்லாம் நான் அந்த இடத்துல நான் உட்கார்றக்கு தகுதி இருந்திருக்காது எனக்கு, என்னோட தகுதி. நான் வந்து சிலம்பத்தில் முழு மூச்சாக கற்றுக்கிட்டேன். என்னோட வந்து எனக்கு அம்மா 5 வயசில் இறந்துட்டாங்க, 6 வயசில் அப்பா இறந்துட்டாங்க, ஒரு அனாதை அப்படின்னு நினச்சிங்களேன். 9 பேர் எங்கள் அண்ணன் தம்பி, இருந்தாலும் கொஞ்சம் அனாதையாக இருக்கும்போது எங்கள் அக்கா என்னை எடுத்து வளர்த்துச்சு. எங்கள் அக்காவுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அக்காவும் அத்தானாலும்னா நான் முடியாது. எங்கள் அக்காவுக்கும் அத்தானுக்கு தெரியாமல் போய் சிலம்பம் கற்றுக்கிட்டேன், திட்டுவாங்க. ஏன்னா சிலம்பம் எடுத்தவன் கம்பு எடுத்தவன் கஞ்சி கிளாட்டி அடி வேண்டாம், சிலம்பம் கற்றுக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லி ஊரில் அப்படி பழமொழி விட்டு விட்டாங்க. விட்டவொடனே நான் வந்து எங்கள் அக்காவுக்கு தெரியாமல் செவ்வறி வச்சு குச்சி குச்சி வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வெள்ளமண்டியில் வந்து வரும்போது, நான் வந்து கவசக்கலைங்கிற கலையை சுற்றுனேன். கவசக்கலை ஆக்சுவலாக கல் தூக்கி இல்லைனா செங்கல் எழுவாங்க, தலைவர் இருக்கிறனால புளியங்கொட்டை எரிஞ்சோம், சுற்றி புளியங்கொட்டை சின்னதாக புளியங்கொட்டை, அது எரிஞ்சாக்கா அது வந்து நம்ம மலையில் அப்படி கொடையை சுற்றுனா அப்படி அப்படி வரும் இல்லையா, அது மாதிரி அவர் தலைவர் மேலேருந்து பார்க்கும்போது புளியங்கொட்டை அப்படி சக்கரமாக இருந்திருக்கு. அவர் அவ்வளோ அறியாமல் கை தட்டிருக்காரு, கை தட்டிட்டு அவன் அன்னைக்கு தொழிலாளர் நல அமைச்சர் ராகவானந்தம் அவர்கிட்ட சொல்லி அவன் மேலே கூப்பிட்டு வந்துருக்காரு. அவருக்கு அவர் கரணி கீழே இறங்கி என்னை மேலே கூப்பிட்டு போனார். என்னடா அது மேலே கூப்பிட்டு போனோன்னா, சிலம்பு சுற்றுனாலே வேர்வையாக இருக்கும். இப்போமா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரீசெண்டாக இருப்போம், அப்போலாம் எப்படி இருப்போம், கரண்ட்டு மூடடா தள்ளலாம் அப்படி கச்சா கச்சானே கிடக்கும். அப்படியே வந்து எதையும் யோசனை பண்ணாமல் அப்படியே கட்டி பிடிச்சிட்டார். அதாவது வேர்வன் அர்த்தம் இன்னும் ஒரு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு மாதிரி இருந்த என்ன. எங்கள் அம்மா என்னை கட்டி பிடிச்சது எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா கட்டி பிடிச்சதே இல்லை. என்னை கட்டி பிடிச்ச முதல் மனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர், இவ்வளோ நேரம் வந்து உங்க கூட பேசினது வந்து செம ஜாலியாக இருந்துச்சு, அண்ட் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எங்கள் பிளாக்ஷிப் சினிமாஸ் இப்போ இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, இது எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க சார்? பிளாக்ஷிப் சினிமா இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் இந்த அளவு மிக பிரம்மாண்டமாக பண்ணுறதை பார்த்தா மனசுக்கெலாம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்கள் மேலும் மேலும் மிகப்பெரிய உச்சத்தை தொடர்றதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். பிளாக்ஷிப் சினிமா நாடி நரம்பெல்லாம் நான்ஸ்டாப் சினிமா. இது சின்ன பின்னமான பட்டா கத்தி வசமா வந்து மாட்டிச்சு வெளியோற போற ஓன வேட்டிக்குள்ள வந்து வினவாச்சாக்குள்ள வட குழந்த புள்ள இனிமா வாக்கு நீ தாண்டா பாவத்தல்ல கசிய தாண்ட தம்ம துண்டு பீடிக்குள்ள கையில மாட்டிக்கல்ல உயர வாட்டிக்குள்ள உரிச்சு காய போல சின்ன சாமான தூக்காம செய்வா உள்ள